கிளம்பினே. உங்க பேர் என்ன? மனோகரன். இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேலை செஞ்சீங்க? ராயபுரம் கையந்தி பவன். ராயபுரத்துல எங்க? ராயபுரத்துல உங்களுக்கு எந்த இடம்லாம் தெரியும்? தல தல அது வந்து தல அங்க நீங்க எங்க இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு 24 மணி நேர ரெஸ்டாரன்ட்ல. 24 மணி நேர ரெஸ்டாரண்டா? அது எங்க இருக்கு? அது எங்க வேணாலும் இருக்கலாம். தள்ளிக்கிட்டே போடா போதும்ல. தள்ளிட்டு போறதா? அதான்ப்பா கையேந்தி பவன். கையேந்தி பவன் நம்ம கடைக்கும் சந்துக்கும் நடுவுலதான். அது இல்ல, அதுக்கு பின்னால அங்கதான் பஷீர் பாய் கடை. ஓஹோ, என்னெல்லாம் செய்ய தெரியும்? என்ன கட்டளை செஞ்சு தரேன். எனக்கு எப்பவுமே சுத்தமா சுகாதாரமா சமையல் பண்றதுதான் பிடிக்கும். சுத்தம் கிளம்புங்க, லெட்டர் போடுறோம். அப்ப எனக்கு போன் பண்ணுங்க. என்னோட மொபைல் நம்பரை நான் சொல்லவே இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. 9,09,000. நமஸ்காரம் அண்டி. உங்க பேர் என்னங்கண்டி? என் பேரு தாமரை. வீடு வண்ணாரப்பேட்டை பக்கத்துல. வண்ணார கோட்டை என்னது? இது வருது நமக்கு என்ன வேலை தெரியுமான்னு கேளு. செங்கலூர் கோயிலுக்கு முன்னாடி என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 3,000, 4,000, 5,000, 6,000 இருக்கட்டும். 6,000 போதுமா? வாய பழக்காத மூடு. ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரிதானே நம்ம சம்பளம் கேட்க முடியும். வேண்டாம், இந்த டிவில எல்லாம் காமிக்கிற மாதிரி 5,999 ரவுண்டா இருக்கட்டும். உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், 6,000 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல. அப்ப நீங்க நாளைக்கே ஜாயின் பண்ணிடுங்க. இப்பவே நம்ம ஜாயின் ஆயிட்டோமே. அடாடா, முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். டிவி, ஏசி, மிஸ்கி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், வாஷிங் மெஷின் இதெல்லாம் இல்லாம நம்மளால வேலை செய்ய முடியாது சொல்லிட்டேன். அதுக்கு மேல அங்க இருக்கு, நீங்க வந்தா போதும். சரி சார். இந்த வாய்ப்பேஜ் எல்லாம் செய்யல வருமாங்க? என்ன தம்பி உன் பேரு? ஓம் பேரா? ஓ சார், பேர் என்ன? மனு. மண்ணுன்னு வச்சிருந்துருக்கலாம். ஏய், ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ. ஹலோ, உத்தமன் சார் தானே? நான் தான் சார் ஜமீலா. எனக்கு இப்போ உங்களை அர்ஜென்டா பாக்கணுமே. இப்போ வா. இல்ல நாளைக்கு. ஐயோ, நாளைக்கு என்னால எங்கயும் வர முடியாதே. என் முதலாளி நாளைக்கு தான் ஊர்ல இருந்து வராரு. அவரை கூட்டிட்டு வரதுக்கு நான் ஏர்போர்ட்க்கு வர போணுமே. அப்ப நான் பேச மாட்டேன். உங்களுக்கு நான் பெருசா இல்ல உங்க முதலாளி பெருசா? அவர் எனக்கு சோறு போடுறவரு. நீ எனக்கு உயிராச்ச. சாப்பாடு பெருசா, உயிர் பெருசா? இது பெருசா அது பெருசான்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? சோறு சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். உயிர் இருந்தா தானே சோறே சாப்பிட முடியும். அப்படியா? இனிமே நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. குட் பை. ஐயோ, கோச்சுக்காத ஜம்பி, நான் வரேன். எப்படியாவது வந்துடுறேன். ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காலையில எந்திரிச்சதுல இருந்து 2-3 தடவை லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. அது சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல இருக்கு. முன்னாடி சொல்லிக்கிட்டா லூஸ் மோஷன் வருது. சரி சரி, விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.